தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்களின் தலைமையில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சருக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் மாநில கூடுதல் செயலாளர் வி பி மணி, பொருளாளர் சதகத்துல்லா, தென்சென்னை வடக்கு மாவட்ட தலைவர் எட்வர்ட் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். அதில் அத்தியாவசிய பொருட்களுக்கு முழு வரி விலக்கு அளித்திட வேண்டும், ஜிஎஸ்டியில் இருக்கும் பல அடுக்கு வரி விதிப்பை நீக்கி ஒரே நாடு ஒரே வரியை அமல்படுத்த வேண்டும், ஜிஎஸ்டி தாக்கலை இன்னும் எளிமைப்படுத்திட வேண்டும், ஜிஎஸ்டியில் உள்ள குளறுபடிகளை களைய வேண்டும், ரியல் எஸ்டேட் துறையை ஊக்கப்படுத்திட அரசு முன்வர வேண்டும், ஃபிட்மென்ட் கமிட்டி தேசம் முழுவதும் ஆய்வு செய்து ஜிஎஸ்டி வரி விதிப்பை முறைப்படுத்த வேண்டும், 1987 போடப்பட்ட செஸ் வரி விதிப்பு சட்டங்கள் தற்கால நடைமுறைக்கு ஏற்ப மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும், ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கல் செய்யாத 30 நாட்களில் முடக்கி வைப்பதை 90 நாட்களாக கால நீட்டிப்பு செய்ய வேண்டும், புதிய ஜிஎஸ்டி எண் எடுப்பதை எளிமைப்படுத்திட வேண்டும், சிறந்த வணிக நிறுவனங்களுக்கு அரசு விழாக்களில் விருதுகள் அளித்து கௌரவப்படுத்த வேண்டும், வணிக நல வாரியம் நிர்வாக அமைப்பு தலைவர் உள்ளிட்ட நிர்வாக உறுப்பினர்களை நியமிக்க அரசு அறிவிக்க வேண்டும், நொடிந்து போகும் வணிகர்களுக்கு அரசு நிதி ஒதுக்க வேண்டும், சாலையோர வணிகர்களுக்கு இடம் ஒதுக்கி முறைப்படுத்தி அரசுக்கு வருவாய் வரும் வகையில் முறைப்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும், கட்டிடங்கள் வரைமுறை செய்து அரசுக்கு வருவாய் ஏற்படுத்த வழிவகை செய்ய வேண்டும், ஜிஎஸ்டி பதிவு பெற்ற வணிகர்கள் செலுத்தும் வரியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒதுக்கி வணிகர்களின் குடும்ப சேம நல நிதியாக அறிவித்த அரசு ஆவண செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு ஆவடி தொகுதி செயலாளர் ஜி மகேந்திரபாபு அவர்கள் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பேரமைப்பின் மாநில தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை மனதார வாழ்த்தினார். உடன் மாநில பொருளாளர் ஏ எம் சதகத்துல்லா அவர்கள், வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் என் ஜெயபால் அவர்கள், மாவட்ட செயலாளர் ஹாஜி கே முகமது அவர்கள், மாவட்ட செயலாளர் சி மகேஷ் அவர்கள், மாநில துணைத் தலைவர் வி ஐயாதுரை அவர்கள், தென்சென்னை வடக்கு மாவட்ட தலைவர் ஒய் எட்வர்ட் அவர்கள், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சேவை பால்ராஜ் அவர்கள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.